வணக்கம் மக்கள், என்னடா லக்கேஜ்லாம் தூக்கி நிற்கிறாள்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து சென்னையில் ஜாப் கிடச்சிச்சு. ஸோ வந்து நான் சென்னைக்கு வந்து கன்வெர்ட் ஆக போகிறேன், கோயம்புத்தூர் டு சென்னை. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா சிட்டி ட்ராவல்ஸில் தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். டிக்கெட் புக் பண்ணுறதுக்கே பெரும் பாடாயிடுச்சு, ஏன்னா டிக்கெட் கிடைக்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் மினிட்டில் கிடச்சோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக டிக்கெட் கிடச்சி நாங்கள் பஸ்ஸுக்குள்ளேயும் ஏறிட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, பஸ் நல்லா தான் இருந்தது. தென் வந்து சர்வீஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது, ஸ்பேஸுமே நல்லா இருந்தது. சிட்டிங்கும் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டான சிட்டிங்கில் தான் இருந்துச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே தான் போனோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போக போய் எனக்கு பயங்கரமாக தூக்கம் வந்து, நானும் நல்லா தூங்கிட்டேன். பார்த்தா விடிஞ்சிருச்சு, சன்ரைஸ் வந்து சும்மா செம்மையாக இருந்ததுங்க. 11:00 பஸ் ஏறினோம், 8:30 மார்னிங் கொண்டு வந்து விட்டாங்க. நாங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான் இறங்கினோம். ஸோ இறங்கிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுங்க, ஏன்னா பைக்லே போயிடலாம், ஏன்னா எல்லா பக்கமும் வந்து ஹாஸ்டல் பார்க்கணும் அப்படின்றனால பைக் கேட்டிருந்தாங்க. பார்த்திங்கன்னா பைக் வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கடைசியில் அவங்க பார்த்திங்கன்னா அப்படி மாதம் வந்து புல்லெட்டில் வந்து நின்னார். சரி எல்லா லக்கேஜும் ஏற்று அப்படின்னு சொல்லி எல்லா லக்கேஜும் ஏற்றி ஒரு வழியாக வந்து ஹாஸ்டல் அங்கே இங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி போயாச்சுங்க. சென்னையில் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்குங்க, எங்கிட்டு பூந்து எங்கிட்டு போகிறதுனே தெரியல, ஏன்னா நியூ ஊருங்கவும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்